கோசி மகாரான்னு சொல்கிறாங்களே, அந்த கோசி மகாரான் யார், அது வந்து எப்படி அந்த பேர் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள், சொல்கிறீங்களா? கோசி மகாரான் வந்து எங்கள் தாத்தாவுடைய அப்பா வந்து சிவகங்கை ராஜா வந்து குதிரை வந்து குதிரைக்கு ஏற வச்சுக்கிட்டு அதை பராமரிச்சு இருந்தார். அப்போதைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து குதிரையை அடக்கிறதுக்கு யாருமே இந்த இதில் அடக்க முடியல அந்த குதிரையை. அப்போ சிவகங்கை ராஜா சிவகங்கை ராஜா போய் சொல்லிப்பாங்க, அவருக்கு இந்த குதிரை அடக்க முடியல, அடைய கொடுக்கறதுக்கு அடக்கணும் யாராச்சும் தான் வரைச்சி வச்சுருந்தேன். அப்போ எங்கள் தாத்தாவுடைய அப்பாவை முத்துக்குருப்பனை அவர் அங்கே அமுச்சிருக்காரு. அப்போ அவர் போய் அந்த குதிரையை அடக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டம் கொடுத்த உடனே அந்த பட்டத்தையும் கொடுத்து கோசுமா வாயார் பட்டமும் கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு தன்மானமும் கொடுத்தாங்க. இப்போதைக்கு வந்து இந்த தன்மானம்லாம் எங்கிட்ட அவங்க வந்து அப்போ வந்து அவங்களுக்கு படிப்பறிவு கொஞ்சம் இல்லாதனால வந்து அதெல்லாம் விட்டு எல்லாம் கைமாறி போச்சு. இப்போ இருக்கிறது நாங்கள் வந்து மூணாவது தலைமுறை நாங்கள் இருக்கிறோம், மூணாவது தலைமுறை நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எல்லோரும் எங்களுக்கு நீங்கள் சிவகங்கை அப்போது நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு பட்டம் ஒன்று இருக்குது, அதை யாரும் நாங்கள் பயன்படுத்த முடியல, இதே நாங்கள் ஏங்கி போக முடியல. அதனால் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து அவங்க வந்து அரசர் வந்து கொடுத்த பட்டம்தான் வந்து கோசிமை வகையறோம் உங்களுக்கு. சரி சரி சரி, நீங்கள் வந்து பறைய சமுதாயம். பறைய சமுதாயம், சரி சரி சரி. எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கும் சிவகங்கை மாவட்டம் அங்கே வந்து அரண்மனைக்கும் சம்மந்தம் இருக்குது, அங்கே நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. அவருக்கு பிறகு தாத்தா வேலை பார்த்தார், வேலை பார்த்தார். அப்போ தலைமுறை தலைமுறையாக வந்து அங்கே வேலை பார்த்துருக்கீங்க. அதை வந்து யாரும் கேட்டால் எங்கள் தாத்தா வந்து எங்கள் தாத்தார் வந்து சங்க சங்கனுக்கு எடுத்து சோனை சோனை கொடுத்து முடிய அவருடைய வகாரம் நாங்கள் இருக்கோம், இங்கே இருக்கோம். ஆனால் அவர் வந்து இருக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பறிவு இல்லாதனால வந்து இப்போ நாங்கள் ரொம்ப ஃபைன் பண்ணியே ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருந்து போய் 600 போய் சிவகங்கையில் குதிரையை நம்ம சொல்கிற மாதிரி பராமரிச்சு கொடுத்தாரு. ஒரு நாள் டயத்தில் இருந்துச்சு குதிரை, அது வந்து காலை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சு அடக்க முடியல, அடக்க முடியலை குதிரையை அப்படின்னு இருக்காரு. குதிரை அடக்கிட்டாரு அவரு, குதிரை அடக்கினோடனே அப்போ இவருக்கு பட்டம் என்ன கொடுத்துட்டாங்க, கோஷிமே வகையார் குதிரை அடக்குன ஒரு பட்டம் கொடுத்தாரு. கொடுத்தது பிறகுதான் உங்களுக்கு நிலம்லாம் விட்டுருக்காங்க, பஞ்ச இடம்லாம் விட்டுருக்காங்க உங்களுக்கு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கலாம் தெரியலையா, இன்னைக்கு இருக்குமா இங்க இருக்காது, இருக்காது இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கு, கனிக்கட்டில் இருக்குப்பா, அங்க அது இருந்தது இருந்தது வந்து ஆவரங்காட்டுக்குள்ளதான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அது போய் குதிரையை பராமரிச்சுக்கிட்டு அங்கே தங்கி இருந்திருக்காங்க. இருந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யிட்டாங்க கேட்டால், அவங்க வந்து பயந்துக்கிட்டு அவங்க முத்துக்கருப்பை இறந்ததுனால முத்துக்கருப்பை இறந்ததுனால பயந்துக்கிட்டு பொண்ணு பயந்துக்கிட்டு அதோட கிளம்பி கேட்டாங்க. அவங்க வந்து நம்ம கரிஞ்சுத்திக்கு வந்துட்டாங்க, அரண்மனைக்கு போன உடனே அப்ப ராமநாதபுரம் மாவட்டம் வந்து குதிரையோட கடக்கிறதுக்கு எங்க வந்து ஆள் இல்ல. அப்ப சிவகங்கை ராஜா என்ன செய்யிருக்காரு, சிவகங்கை ராஜா சிவகங்கை ராஜா வந்து கேட்டாங்க, இவரு குதிரை அடிக்கிறப்பாடி இவர் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அப்ப இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்து குதிரையை வந்து அடக்கிட்டாரு. அடக்கிட்டு வந்தோடனே சிவகங்கை மாவட்டத்துல இருந்து இவருக்கு வந்து கோசுமா பரம்பரை பட்டம் கொடுக்குறாரு. பட்டம் கொடுத்த கூட அவர் அங்கே வேலை வைக்கிறாரு. அவர் வயசானதுக்கு அப்புறம் அவர் பிள்ளை படிப்பறிவுள்ளனால அவங்க வந்து விட்டு வந்துட்டாங்க, அந்த வேலையை வந்து விட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்து இங்க வந்து அவ குடி இவ குடி இங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த அரணு இருக்கிறவங்க வந்து அவளுக்கு இடம் வசதி கொடுத்துருக்காங்க, அடங்கலாம் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தா அதை பராமரிக்க முடியாம அதையும் விட்டுட்டாங்க. அதையும் வந்து அப்ப வந்து ஆட்டு தலைக்கு ஆட்டு மண்டைக்கு அந்த வறுமையில வறுமையில வந்து உணவு தட்டுப்பாடுக்கு அப்ப அந்த கோடி மண்டை கோடி மண்டைக்கு அவங்க கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிமிருந்தாங்க. அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, கொடுத்துக்கிட்டு அந்த கோழி மண்டை ஆட்டு மண்டையை வாங்கி சாப்பிட்டு புலப்படுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவ்வளோ பஞ்சம் ஏழு நாடு பஞ்சம் அந்த டயத்தில் வந்து இறந்துட்டாங்க. அவள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகளை வந்து சரியாக படிக்க வைக்க முடியாதனால
அவங்க வந்து கிடக்க அப்படி இப்படி அவங்க பாட்டுக்கு அன்றாடு புடச்சு அப்படின்னு அன்றாடு காய்ச்சல இருந்துட்டாங்க. அரண்மனைக்கு இருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்துட்டாங்க. அந்த நாங்கள் கேட்கும்போது எங்கள் அப்பா அம்மா நாங்கள் அரண்மனை எங்கள் மாமா வளர்த்தாரு எல்லாரும் வளர்த்தாரு இவங்க விட்டு போக முடியல இவங்க இங்கே இருந்துக்கிட்டாங்க யாரும் போக மாட்டேட்டாங்கன்னு எங்கள் அப்பா அம்மாவை சொன்னதுக்கப்புறம் அப்போ முத்துக்கருப்பனா யார் அப்படி நாங்கள் வந்து விசாரிக்க போகும்போது அப்பாவை சொல்கிறார் முத்துக்கருப்பனா நம்ம எங்கள் அப்பா தான்டா எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அப்பா தான் எங்கள் முத்துக்கருப்பு வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பேர் முத்துக்கருப்பனாக்கு எங்கள் தாத்தாவுடைய அப்பா தாத்தாவோட அப்பா தாத்தாவுடைய அப்பா தான் முத்துக்கருப்பன் சங்கருடைய சங்கம் இருக்கு அப்படி சங்கனுக்கு பிறந்த மூணு பிள்ளைய மூணு பிள்ளைய அந்த மூணு பிள்ளைன்னு கேட்டால் முத பையன் வந்து சங்க முதப்பதை வந்து சோனை ரெண்டாவது பதவி சங்க மூணாவது வந்து முனி இவங்க மூணு பேருக்கு படிப்பிறவர்களால் வந்து கொஞ்ச நாள் போய் சங்கம் போய் அங்கே வேலை ஆக்க அவருக்கும் பிடிக்காம அவர் இங்கே வந்துட்டார் வயசாளரும் வந்துட்டார் அதுக்கு பிறகு வந்து யாரு உண்டியிருந்து தெரியல யாருக்கும் தெரியல தெரியல எங்களுக்கு அது தெரியல நாங்கள் விசாரணைன்னு பார்த்தா எப்படி கேட்டா இப்ப வந்து வண்டல்ல இருந்து யாரோ இருக்கிற மாதிரி கிடக்கும் அப்ப வந்து கேட்டாங்க காலங்காலமா வந்து கிடையாது அங்கே உள்ளவங்க முக்கியமான பெரிய ஆளுங்க ஊர் கிராமத்துல உங்க தாத்தா வந்து உங்க தாத்தா அவர் வந்து முத்துக்கிருப்பேன் வாழ்க்குள்ள மறுப்பாரு முத்துக்கிருப்பேன் இவர் வந்து உங்க அப்ப யாரும் போற மாதிரி இல்ல அந்த நேரம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேலை கஷ்டம் போக முடியும் இருந்துட்டாங்க இப்ப நீங்க யாராச்சும் போக கூடாது எங்களுக்கு படிப்பிறோம் எங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு படிப்பிற வைக்கல எங்க பிள்ளைய தலையெடுத்து நாங்க ஒரு வேலை வெட்டி அனுப்புனாங்க எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதனால அதனால கேட்டால் நாங்கள் வந்து ரொம்ப கவர்மெண்ட்டில் மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போவும் நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம் அன்றாடு உழைச்சிட்டு அன்றாடு படித்தும் வேலை ஒட்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து ஒரு வண்டி ஓட்டி கார் ஓட்டி பண்ணிட்டு இருக்காங்க எவனுக்கு ஒரு நல்ல ஒரு இது இல்லை ஆனால் ரொம்ப வீடு வசதி இல்லாமல் அந்த இருக்கு காலாண்டு வீடு குறும்புல கட்டி கொடுத்து வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறப்ப வந்து இன்னைக்கு இருக்கிறோம் அப்போ இவ்வளோ பெரிய பெருமையை வச்சுக்கிட்டு பெருமையும் நாங்கள் அவ்வளோ இருக்கிறோம் அதனால